மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையம் வீட்டில் மிக விரைவில் குடியேறப்போவதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப்பில் குரல் பதிவின் மூலம் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் அந்த வீட்டில் பிறந்ததை நினைவு கூர்ந்ததோடு தற்போது ஜெயலலிதா இல்லாத சூழலில் அந்த வீடு தங்களுக்கே சொந்தம் என தெரிவித்துள்ளார். அவருடன் இருந்து உதவி செய்த காரணத்திற்காக அவருடைய சொத்திற்கு மூன்றாம் நபர்கள் உரிமை கொண்டாட முடியாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் வேதா நிலையம் விற்பனைக்கு என வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெங்களூருவில் பெய்து வரக்கூடிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நகரம் முழுவதுமாக தண்ணீர் மிதப்பதால் மக்கள் டிராக்டர்களில் பயணம் மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. வரும் 9ஆம் தேதி முதல் மழை தொடர வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாண்டியாவில் உள்ள குடிநீர் தேக்கம் முழுவதுமாக நீரில் மூழ்கியிருப்பதால் பெங்களூருவிற்கு குடிநீர் விநியோகம் 2 தினங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து வெள்ளம் நிலவியது. வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் ஒரு சில டிராக்டர்கள் மூலமாக தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். After rains, look at this. Such is the state of affairs in our country. Rain. This is the Spice Garden Road. இரவு நேரத்திலும் வெள்ள பாதிப்பு முடிவுக்கு வரவில்லை. இதன் காரணமாக சாலைகளில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்குலம் அங்குலமாக நகர்ந்து சென்றதால் பணி முடிந்து வீடு சென்றவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரியில் செவ்வாய்க்கிழமை மிக கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூரில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யலாம். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. லட்சத்தீவு, கேரளா, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழகம், இலங்கையை ஒட்டிய பகுதிகளிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்ட ரவுடியை கொலை செய்யக்கூடிய நோக்கத்துடன் 5 பேர் கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடி மயிலாப்பூர் சிவக்குமார் கடந்த ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அசோக் நகர் பகுதியில் கொடூரமாக கொல்லப்பட்டார். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய மதுரை பாலா கைது செய்யப்பட்டார். நிலையில் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மயிலாப்பூர் போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது நீதிமன்றத்திற்கு வெளியே அவரை கொலை செய்வதற்காக 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி மற்றும் இரும்பு ராடால் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் துரத்திய நிலையில் அந்த கும்பல் தப்பி ஓடியது. இதில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தப்பி ஓடிய 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஹினம்னோர் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரியாவில் பள்ளிகள் மூடப்பட்டதுடன் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தென்சீன கடல்பகுதியில் உருவான ஹினம்னோர் அதிதீவிர புயல் படிப்படியாக முன்னேறி வருகிறது. இது தென்கொரியாவின் 2வது பெரிய நகரான பூஷனில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தெற்கு கடலோர பகுதிகளில் கனமழையுடன் சூறாவளி காற்றும் வீசி வருகிறது. மிகவும் வலுவான இந்த புயலின் தாக்கம் காரணமாக தயார் நிலையில் இருப்பதாக அதிபர் யூன் சுப் இயோல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பூஷனை தவிர மேலும் பல நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகள் மற்றும் பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குட்டரை நீர்த்தேக்கத்திலிருந்து விளைநிலங்களுக்கு வாய்க்கால்கள் அமைக்கப்படாததால் ஆண்டுதோறும் தண்ணீர் நிரம்பியும் விவசாயிகள் கண்ணீரில் வாடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்பான ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கடந்த 2016ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது.
தொடர்ந்து 67 கோடியே 50 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதே ஆண்டு மார்ச் 3 தேதி பணிகள் தொடங்கப்பட்டன. சுமார் 815 ஏக்கர் நிலப்பரப்பில் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு 2.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 212 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட தடுப்பணை கட்ட திட்டமிடப்பட்டது. மேலும் ஆதனூர், கூடலூர், கூத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 4,250 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற வாய்க்கால் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 2018 பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரவேண்டிய தடுப்பணை நிதி பற்றாக்குறை, அரசியல் குறுக்கீடு என பல்வேறு காரணங்களால் தாமதமாகி பின்னர் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தடுப்பணையில் தண்ணீர் தேக்கப்படும் போதும் பாசன வாய்க்கால் அமைக்கும் பணி முடிவடையவில்லை. இதனால் தடுப்பணையில் தேக்கப்படும் தண்ணீர் யாருக்கும் பயனின்றி கடலுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த கொட்டரை நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து பாசன வசதிக்காக பிரிவு வாய்க்கால்களை கிராமத்துக்கு பிரித்து நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி அரசாங்கம் செய்து தர வேண்டும். அது இன்னும் முழுமை பெறவில்லை, புதம் கொண்டு போய் கிடக்குது. அந்த தண்ணீரே விவசாயத்துக்கு பயன்பட வேண்டிய தண்ணீர் கடலில் வீணாக கலக்கிறது. எந்த நோக்கத்துக்காக கொட்டரை நீர்த்தேக்க திட்டம் அமைக்கப்பட்டதோ அது விவசாயிகளுக்கு பயனில்லாமல் பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்குது. தமிழ்நாட்டிலே எங்கள் ஊர் வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். அதில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெறும் மானாவாரி பயிர் தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ மானாவாரி பயிர் பண்ணிகிட்டு இருக்கிற போது எங்களுக்கு வந்து இந்த டேம் இப்போ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிலம் கொடுத்தோம். ஒரு பக்கம் நஞ்சியாகவும் ஒரு பக்கம் புஞ்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணினோம். ஆனால் இப்போ வந்து எதுவுமே நடக்காது போல இருக்குது. 10 வருஷமாக இன்னும் ஒரு வேலையுமே நடக்கலைங்க. இந்நிலையில் பருவமழை சீசன் தொடங்குவதற்கு முன்பே பெய்த கனமழையின் காரணமாக கொட்டரை தடுப்பணை முழுவதுமாக நிரம்பி யாருக்கும் பயனின்றி 512 கனஅடி தண்ணீர் வீணாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, தடுப்பணையில் நீர் தேங்கும் உட்புற பகுதியை ஆழப்படுத்தாமல் குட்டை போல உள்ளதாலும் தண்ணீர் தேங்கும் பகுதி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் மண்டியுள்ளது. இதனால் அரசு அறிவித்தபடி அதன் முழுமையான கொள்ளளவுக்கு தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத நிலை உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நீராதாரம் குறைந்த பகுதி, வங்கிகளே கடன் கொடுக்கறதில்ல. ஏன்னா கருப்பு பட்டியல், அந்த கருப்பு பட்டியல் இருக்கிறதுல இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கொட்டை நீர் தேக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்போது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த தரேசம் அவர்கள் எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு நீங்கள் போராட்டம் பண்ண வேணாம், இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி எல்லா சங்கமும் அரசாங்கத்தோடு வேண்டுகோள் விடுத்த இந்த கொட்டை நீர் தேக்க திட்டம் ஏன் செயல்படல? இது காட்சி பொருளாக இருக்குல்ல, தண்ணி நிற்கிறத போய் பார்க்க வேடிக்கை பார்க்கறோம்ல, வேடிக்கை பார்த்த என்ன பிரயோஜனம்? எதிர்ப்பு தெரிவித்தால் திட்டம் வராமல் போய்விடுமோ என்று அனைத்து விவசாய சங்கங்களும் எந்த வேறுபாடுமின்றி கொட்டரை நீர்த்தேக்கம் அமைக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது வாய்க்கால் அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல்.